ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சி பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து கியூ பற்றி பார்த்துருக்கோம். கியூ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ ஹீப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹீப் ஒரு வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அது எப்படி இது பண்ணுறது அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பைத்தான் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக இதில் தான் சொல்லித்தரப்போகிறேன். இம்போர்ட் ஹீப் கியூ, இது அந்த மாடியூல் நேமு. அதில் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கான்செப்ட் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஹீப் வந்து பீட்ரி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகும். பீட்ரி ஸ்ட்ரக்சர்னா வேணும்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர், ஐ மீன் ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தால் லைக் இந்த மாதிரி லிஸ்ட் இப்படி இருக்கும். உங்களுக்கு இதில் போட்டு காமிச்சிருக்கீங்க. ஏசிகள் ஒரு 10 லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் வந்து ஹீப்பில் உங்களுக்கு எப்படி இதாகும்னா 1, 2, 3, 4, 5 வரிசை அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு இதான் ரூட் நோடு, ஸ்டார்டிங்கில் ரூட் நோடு, பேரண்ட்டு சொல்லலாம் ரூட்னு சொல்லலாம். இதுக்கு வந்து சைல்டு வந்து 2, 3. இப்போ இந்த 2 வந்து பேரண்ட்டாக இருக்குது, அதோடய சைல்டு பார்த்திங்கன்னா 4, 5. இப்போ இந்த 5 பேரண்ட்டாக இருக்குது, அதோடய சைல்டு பார்த்திங்கன்னா 10. இந்த மாதிரி போயிட்டே போகும். எத்தனை லிஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இதை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி வைக்க போகிறோம். முக்கியமான பார்த்தா இது லிஸ்ட்டு டைப் தான். எப்பயும் போல லிஸ்ட்டில் வந்து புஷ் பண்ணுவோம், இது பண்ணுவோம். சாரி கைஸ். ஆனால் பட் இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இங்கே டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே புஷ் பண்ணும்போதே வந்து கரெக்டான ஒரு வரிசையில் புஷ் பண்ணும். ஸ்மால் இது புஷ் பண்ணணும், இது பண்ணணும். லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஹீப்பில் வந்து என்னென்ன சப் மெத்தட் இருக்குன்னு சொல்லி காட்டுது. நம்ம அதை பற்றி தான் எல்லாம் நினைக்கிறது ஃபுல்லும் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இதில் முக்கியமானது வந்து இதில் ப்ராசஸ் ஃபுல்லும் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ்லாம் நடக்குது. அது வந்து நீங்கள் அது எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இது ஓகே. இது சாதாரணமாக நான் வந்து ப்ரோக்ராம் பேஸில் தான் சொல்லித்தரப்போகிறேன். எப்படின்னா அல்காரதம் அந்த இது பேஸ்லேயும் இருக்குது. அல்காரதம் பேஸ்டு ஃபார்மில் அது உங்களுக்கு வர கம்மி வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை மட்டும் எப்படி பார்த்துக்குவோம். இந்த சம் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐ மீன் இப்போ வந்து பெருசை ஃபுல்லு மேலே கொண்டு வரப்போகிறோம், சிறுசுலாம் கீழே கொண்டு வரப்போகிறோம், மேக்ஸிமம் இது பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணோம்னா லைக் உங்களுக்கு ப்ரோக்ராமில் சொல்லி தந்துட்டு அதை சொல்லி தந்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் இதை சொல்லி கொடுத்து அது எப்படி ஒர்க்காதுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். நான் இது வர ஏசி கூட ஒரு லிஸ்ட்டு, முக்கியமாக அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் இதாகும். சப்போஸ் நீங்கள் வேறு எதுவும் ஃபார்மெட் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து சப்போஸ் எரர் வரும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹீப் கியூ டாட் ஹீப் புஷில் தான் வந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம புஷ் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். அது என்ன எதில் போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அது அசைன் பண்ணணும். இப்போ இஜெட் காமா 1 போய் எனக்கு 1 ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீப் ஆர்கியூ மஸ்ட் பி லிஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு வந்து சொல்லிடுச்சு. அப்போ நான் இதுக்கு மேலே ஏ கொடுத்தேன்னா எனக்கு ஏ வந்து புஷ் ஆச்சு. இதே நான் வந்து ரேஞ்சை மாற்றி மாற்றி கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டரில் வரும். இப்போ வந்து 10 கொடுக்குறேன். 2, 3, 4, 5, 8, 7. இப்போ ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வரிசையாக்கி கொடுச்சு. ஆனால் வரிசையாக பார்த்தா என்னடா கேட்பீங்க, இது வரிசையாக இல்லையான்னு பார்ப்பீங்க. ஆனால் வந்து பீட்ரி ஸ்ட்ரக்சர்லேருந்து அதோடய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. யா கண்டிஷன் என்னென்னு கண்டிஷன் இதோட கண்டிஷன் என்ன, இது கண்டிஷன் வந்து இது ஹீப்பிஃபைன்னு சொல்கிற ஹீப்புன்னு சொல்கிறதுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொல்கிறதுக்கு வந்து 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பேரண்ட் நோடு வந்து சிறுசாக இருக்கணும், சைல்டு நோடு பெருசாக இருக்கணும். இது வந்து ஸ்மாலுக்கு, இங்கே ஸ்மால் ரூட் நோடாக இருக்குல்ல, அப்போ ஸ்மாலுக்கு மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா பேரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும், சைல்டு வந்து மினிமமாக இருக்கணும். இது 2 கான்செப்ட் வந்து பொதுவானது வந்து எப்போவுமே பேரண்ட்னா ஸ்மாலாக இருக்கும். அது அல்காரதம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே நம்ம ப்ரோக்ராமில் 2 தான் வச்சுருக்கோம், மேக்ஸ் ஒன்று மினிமம் ஒன்று வச்சுருக்கோம். அப்போ வந்து பேரண்ட்டு மேக்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ சைல்டு மினிமமாக இருக்கும், அது மேக்ஸ் கண்டிஷன். மினிமம் கண்டிஷனுக்கு வந்து பேரண்ட் வந்து மினிமமாக இருக்கணும், சைல்டு வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மினிமம் கண்டிஷன் தான் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மேக்ஸ் கண்டிஷனை மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1, இது மினிமம் கண்டிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஆனால் மேக்ஸிமம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நம்ம மேக்ஸை மாற்ற போகிற கண்டி பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும்
இங்கே வந்து 1, 2, 3. இப்போ 1க்கு சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ் பண்ணல, உங்களுக்கு அப்படியே இது பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து 2 இருக்கு, அடுத்து இந்த இடத்துல 4 இருக்கு, அடுத்து 5, 3, 9, 6 5, 3, 9, 6 5, 3, 9, 6 10, 8, 7 10, 8, 7. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ வந்து என்ன சொல்லிக்கேன், மினிமம் கண்டிஷனுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இதில் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் கண்டிஷன் தான் செட் ஆகும், மேக்ஸ் கண்டிஷன் செட் ஆகாது. ஏன் சொல்கிறேன், இந்த ஹீப்போட ஒரிஜினல் ஃபைலு இதை ரன் பண்ணதில் ஹீப் புஷ் பண்ணும்போது ஷிஃப்ட் டவுனாக பண்ணிக்காங்க. ஷிஃப்ட் டவுன்னா உங்களுக்கு மினிமம் கண்டிஷன் அந்த இது தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி ஷிஃப்ட் டவுன் யாது உங்களுக்கு இந்த இதில் சொல்லி தரும்போது ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் டவுன் சொல்லி அந்த கண்டிஷன் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மினிமம் இது, அப்போ பேரண்ட்டு மினிமமாக இருக்குது, சைல்டு வந்து மேக்ஸிமமாக இருக்குது, கரெக்டு. இங்கே பேரண்ட்டு சைல்டு மேக்ஸிமமாக இருக்குது, கரெக்டு. இது பேரண்ட்டு சைல்டு மேக்ஸிமமாக இருக்குது, இது பேரண்ட்டு சைல்டு மேக்ஸிமமாக இருக்குது, கரெக்டு. இது பேரண்ட்டு இது சைல்டு மேக்ஸிமம், அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஹீப் ஸ்ட்ரக்சர் ஆனால் நம்ம இதுலேருந்து பார்க்கும்போது ஏல வந்து பார்க்கும்போது வரிசையாக இருக்காது, ஆனால் ஹீப்போட ஸ்ட்ரக்சர் அவங்க சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. லைக் இதுதான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது. இன்னொன்று இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, எப்போவுமே வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் தான் போகும். ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இங்கே வேல்யூ இல்லை, இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து 9க்கு வந்து நான் ஒரு 11 வேல்யூ கொடுத்தேன், இங்கே கொடுக்கலன்னா அப்போ ட்ரீ ஸ்ட்ரக்சர் இங்கே உடஞ்சிச்சு. ட்ரீ ஸ்ட்ரக்சர்னா ஒரு பேரண்ட்டுக்கு ரெண்டு சைல்டு இருக்கணும், இல்லாமல் அடுத்தது போச்சுன்னா வந்து அது எம்டி, அது வந்து ஹீப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அது ஹீப்பே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்காது ஹீப்பில். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமாக கொண்டு போகிறோம், இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே வந்து 10 மேலே கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் அப் பண்ணுவோம். இப்போ மேக்ஸிமம் கொண்டு போகிறதுக்கு பெருசு மேலே கொண்டு போவோமா, இந்த மேலே மூவ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம் பேரண்ட் நோடோட இந்த வேல்யூ. அப்போ கம்பேர் பண்ணும்போது பெரிய நம்பர் மேலே கொண்டு போகிறோம், அப்போ வந்து ஷிஃப்ட் அப்பு. சின்ன நம்பரை கீழே கொண்டு வரோமா, அப்போ வந்து ஷிஃப்ட் டவுனு. இப்போ நீங்கள் சேம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஷிஃப்ட் டவுன் யூஸ் பண்ணிக்கோம். அப்போ வந்து பெருசை கீழே கொண்டு வந்துடும், சின்னது வந்து மேலே போயிடும். அதே தான் இங்களுக்கு வந்து இங்கே இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சின்னது மேலே வந்துச்சு, பெருசுலாம் கீழே போயிருக்கு. ஒவ்வொரு டைம் நம்ம உள்ளே பண்ண ஷிஃப்ட் டவுன், ஐ மீன் சிறுசு தான் மேலே இருக்கும், பெருசு கீழே தான் இருக்கும். இதுதான் இதோட கண்டிஷன். இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட் அப் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் அப் என்னது, இது ஒரு கண்டிஷன், அப்புனா கீழேருந்து மேலே போகும், டவுன்னா கீழே மேலேருந்து கீழே வருது. அப்புனா மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, டவுன்னா மினிமம் வச்சுக்கோங்க. இப்போ அப்புனா ஷிஃப்ட் அப் பண்ண போகிறோம்னா மேக்ஸிமம் மேலே கொண்டு போகிறோம், ஷிஃப்ட் டவுன்னா மினிமமே கீழே மேக்ஸிமமே கீழே கொண்டு வரோம். லைக் அந்த ஒரு இது வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கான்செப்ட் ஃபுல்லாக புரிஞ்சிடும், அதான் முக்கியமானது. இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கலாச்சுனால தான் வீடியோ போட 2 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போனா, அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் அப்ல இந்த ப்ரோக்ராம் சொல்லியா, ஷிஃப்ட் அப் அதுக்கு முன்னாடி ஹீபி வியூ பார்த்துருவோம். உங்களுக்கு அது ஹீபி பேசணும் கொஞ்சம் புரிஞ்சிடும். இது வந்து நம்ம இங்கே வந்து ரெண்டு டைப்பான ஹீப் நம்மளுக்கு இதில் சீதை சொல்லி கொடுத்துறேன். ஹீபிஃபை மேக்ஸ் இருக்குது, ஹீபிஃபை மேக்ஸ் ஒன்றும் இல்லை, ஹீபிஃபை நீங்கள் ஒன்று இருக்கும். அது ஒன்று என்ன பண்ணணும்னா, ஹீபிஃபை என்ன பண்ணோம், நம்பர் நம்ம கொடுக்குறோம் இன்செர்ட் பண்ணும்போது. எனக்கு ஹீபிஃபை பண்ணோம்னா மினிமம் நம்பர்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் வரும், ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ் நடக்கும். லைக் இப்படி இருக்கும் ஹீபிஃபை யூஸ் பண்ணோம்னா. ஹீபிஃபை மேக்ஸ் யூஸ் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பராக வந்துடும், இல்லை மினிமம் நம்பர் கடைசியாக வரும், அதுதான் ஹீபிஃபை மேக்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹிப் ஆப் மேக்ஸ், அது நம்ம அது பார்ப்போம். ஹிப் ஆப்னா உங்களுக்கு வேல்யூவை தூக்கி விட்டுரும், ஒரு வேல்யூ தூக்கும், அது மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் தூக்கும். இன்னொன்று இதில் வந்து ஜீரோ பேஸ் இண்டெக்ஸ், அது நம்ம அது பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஹீப் ரீப்ளேஸ், அது ரீப்ளேஸ் பண்ணுறது ஷிஃப்ட் டவுன், யா ஷிஃப்ட் டவுன் மேக்ஸ். ஆக்சுவலி ஹீபிஃபை மேக்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டவுன் மேக்ஸ் இருக்கும், ஷிஃப்ட் அப் மேக்ஸ் இருக்கும். ஹீபிஃபைல வந்து ஷிஃப்ட் அப் இருக்கும், ஷிஃப்ட் டவுன் இருக்கும். ஏ கொடுத்துட்டேன், ஏ பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்குது, ஏன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, அதனால் அது அப்படியே இருக்குது. இப்போ கொடுக்குறேன், இப்போ பார்த்தீங்கன்னா
பெருசு மேலே வந்துருச்சு, சிறுசு கீழே வந்துருச்சு. இதுவுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்பர் பார்த்தீங்கன்னா சிறுசு இங்கே இருக்குது, பெரு சிறுசு இங்கே இருக்குது, இங்கே பெருசு இருக்குது, பார்த்தா கண்டிஷன் அந்த போட்ட மாதிரி ரீஸ்ட்ரக்சரில் போட்டிங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஹிபி ஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிபி மேக்ஸில் ரிவர்ஸில் போட்டு பண்ணியிருக்காங்க, ஃபார் லுப் ரிவர்ஸில். ஏன் ரிவர்ஸ் ரிவர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுன்னா இந்த ஃபார் ரிவர்ஸில் நம்ம பிரிண்ட் ஆகுது, 0 1 3 ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுது. ஏன் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஷிஃப்ட் அப் பண்ண போகிறோம், மேக்ஸை கொண்டு போகிறோம். இங்கேருந்து செக் பண்ணோம்னா சப்போஸ் நம்ம இப்பயுமே நார்மலாக ஃபார் லூப்லேருந்து 0 வரும்ல, அந்த மாதிரி சொல்ல ரிவர்ஸ் பண்ணோம்னா இதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இதை வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் மாற்றி பெருசு இங்கே கொண்டு வந்துடுவோம். சப்போஸ் நம்ம ஒரு இந்த ரூட் நோடு வந்து நம்ம இதை வச்சு செக் பண்ணுவோம், இதை முடிஞ்சிட்டு இதை வச்சு செக் பண்ணும்போது அப்போ வந்து இங்கே வந்து பெருசு ஒன்று பெருசு இருக்கும், அது வந்து மேலே போகாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது உங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு பண்ணும்போது புரிய இப்போ சொல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ ரிவர்ஸில் பண்ணுவோம். ப்ளஸ் இன்னொன்று வந்து இந்த ஃபார்மில் சொல்லிக்கிறேன், இந்த ஃபார்மில் வந்து ஏ போட்டிருக்கும். இது நம்ம ப்ரோக்ராம் படி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2K+1 2K+2 இது வந்து கேனா இண்டெக்ஸு. இது எதுக்குன்னா 2K+2 வந்து ரைட் சைடோட சைல்டு கண்டுபிடிக்குது, 2K+1 வந்து லெஃப்ட் சைடோட சைல்டு கண்டுபிடிக்குது. எக்ஸாம்பிள் கேனா இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கேன். இப்போ இண்டெக்ஸு 0 போட்டுக்கோங்க, 0 போட்டால் 0 × 2 0+1 அதோட லெஃப்ட் சைடு இண்டெக்ஸ் வந்து 1. ஐ மீன் இண்டெக்ஸ் வேல்யூ தான் சொல்லும், அதோடய வேல்யூ சொல்லாது, இண்டெக்ஸ் தான் சொல்லும். லெஃப்ட் சைடு இண்டெக்ஸ் வந்து 0. இதே வந்து இப்போ அதோட இதுக்கு இப்போ 0 போடுறீங்க, 0 × 2 0+2 போட்டிங்கன்னா அதோட இண்டெக்ஸ் ரைட் சைல்டு. இதே மாதிரி நீங்கள் எதுக்கு போட்டாலும் இப்போ 1 போட்டிங்கன்னா பாருங்கள், 1 × 2 2+1 3 இப்போ 0 1 2 3 கரெக்டாக வந்துருச்சு. அதோட இண்டெக்ஸ் ரைட் லெஃப்ட் சைடு சைல்டு வந்து 3 இண்டெக்ஸு. இதே அந்த இதுக்கு ஒன்று போடுங்க, லைட் சைட் சைல்டு ரைட் சைடோட சைல்டு கண்டுபிடிக்க, சாரி 1 × 2 1 1+2 அப்போ 4 கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு அந்த ஃபார்முலா இங்கே போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ப்ரோக்ராம் படி, பைத்தன் ப்ரோக்ராம் படி. இதே வந்து நீங்கள் வந்து ஏன்னா இதில் வந்து லிஸ்ட்டு வந்து 0 ஸ்டார்ட் ஆகிறனால நம்ம 1 2 போட்டிருக்கோம். இதே வந்து நீங்கள் அல்காரிதம் அந்த ஹிபிஃபி அல்காரிதம்க்கு அது பேஸ் பண்ணி பண்ணுறோம். அது பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து 0 வந்திருக்கும், இந்த இடத்துல 1 வந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பரில் 1 வரும், அப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே 0 வராது, இந்த இடத்துல 1 தான் வரும். அதனால் வந்து அப்போ கண்டிஷன் அவங்களுக்கு அதுக்கு செட் ஆகும், நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால 0 இதாகும். நம்மளோட ஃபார்முல வந்து இதான். ஓகே கைஸ், சப்போஸ் இது என்னக்குன்னு தெரியும்னா நீங்கள் வந்து இம்போர்ட் கியூ கொடுத்துருக்கீங்க, ஹீப் கியூ போட்டிங்கன்னா அதோட ஃபோல்டர் காமிச்சிடும். நான் லினக்ஸ் பண்ண எனக்கு காட்டுது, உங்களுக்கு ஃபோல்டர் காட்டிடும். அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் டயக்ராமிக்கே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதர்வைஸ் உங்களுக்கு புரியாது. ஃபுல் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு கன்ஃபார்மாக குழப்பம். அதுமாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் போட்டிருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணி மனப்பாடம் பண்ணி போட்டிருக்கீங்க, கரெக்டான ஃபங்க்ஷன் எப்படி இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டு அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். யா காய்ஸ், அதை சொல்ல மாட்டேன். அது வந்து பேரண்ட்டோட இந்த எத்தனை வாட்டி ஃபார் லூப்பில் பொண்ணு காட்டுவது அப்போ பார்த்தீங்கன்னா ஹிபி ஃபைவ், எத்தனை வாட்டி ஃபார் லூப்பில் பொண்ணு காட்டும் டிவைடட் பை 2. ஏன்னா இங்கே 10 நம்பர் இருக்குது, அதோடய பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் 2 சைல்டு இருக்குது. அப்போ டிவைடட் பை 2 பார்த்தா அத்தனை பேரண்ட்டாக கிடைக்கும். இப்போ 10 வேலையும் இருக்குது, அதோட எத்தனை பேரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் 2 சைல்டு. அப்போ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட சைல்டு வேலையை கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 வேலையும் இருக்குது. இப்போ என்ன ஏன் வச்சுக்கோங்க, என்ன ஏ போட்டிங்கன்னா 10 அப்போ ஏ பை 2 இதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5.0 ஃப்ளோட்டாக கிடைக்கும். இதே வந்து /w/ போட்டிங்கன்னா சாரி உங்களுக்கு டோட்டல் இன்ட்டாக கிடைக்கும். அப்போ 5 அப்போ 5 பேரண்ட்டை பார்ப்போம். யா இது வந்து நம்மளுக்கு இதாக கிடைக்குது. எப்படின்னா 1 1 ஸ்டார்ட் ஆகுது, 0 ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம 4 தான் பார்ப்போம்.
0, 1, 2, 3, 4, 5 அதே அஞ்சு வேலையை கிடச்சிச்சுல நம்ம ஜீரோலேருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம லிஸ்ட்டு இது யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாது, இது ஓரளவு தான் உங்களுக்கு புரியும். ப்ளஸ் நம்ம ரிவர்ஸ்லேருந்து தான் பார்ப்போம். யா ரிவர்ஸ்லேருந்து பார்த்து முடிச்சப்போ ரிவர்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் ரிவர்ஸ் இல்லாமல் பார்ப்போம். அது என்ன மிஸ்டேக்கு தெரிஞ்சால் மட்டும் ரிவர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போ ரிவர்ஸ் இல்லாமல் பார்த்தோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ண எடுத்திருப்போம், ஃபஸ்ட் எடுத்துன்னு ஜீரோ எடுத்திருப்போம், அடுத்ததாக 1 எடுப்போம், 2 எடுப்போம், 3 எடுப்போம், 4 எடுப்போம், அதோட முடிச்சு. இப்போ ஜீரோ எடுத்த இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோ இது இது இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட் அப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பேரண்ட்னோட ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அப்போ இது வந்து கீழே போகும், கீழே போய் செக் பண்ணுறது மேலே வரும். லைக் உங்களுக்கு போக போக புரியும், ஸ்டார்டிங் என்னென்னு புரியாது. இப்போ இதுதான் பேரண்ட்னோடு. இது என்ன பண்ணணும்னா சைல்டோட கம்பேர் பண்ணும், எது பெருசுன்னு பார்க்கும். 2 ஓடு 4 தான் பெருசு. அப்போ இதான் இப்போ என்ன பண்ணால் இது பேரண்ட்னோட மாற்றிக்கிடும். இதான் இப்போ பேரண்ட்னோட ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா சைல்டை கம்பேர் பண்ணும். சைல்டு எது பார்த்தீங்கன்னா 6 தான் சிறுசு, 9 தான் பெருசு. அப்போ என்ன பண்ணணும்னா பேரண்ட்டை கம்பேர் பண்ணுவோம் சைல்டு ரெண்டில் எது பெருசுன்னு ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். அதை சூஸ் பண்ணக்கப்புறம் தான் பேரண்ட்டோட கம்பேர் பண்ணோம். பேரண்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், பேரண்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது. இப்போ சைல்டு கம்பேர் பண்ணிடுச்சு, இதான் பெருசு. இப்போ பேரண்ட்டு கம்பேர் பண்ணது, பேரண்ட் வந்து பெருசாக இருக்கும், அப்படிங்கிறது 9 ஆயிரும், இது 1 ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து இப்போ இது ரூட்னோட மாறிடுச்சு. இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கும் கண்டிஷன் எப்போ ஃபுல்லு ஹீப்பிஃபை செக்ட் ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுது, கண்டிஷன் செக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் போக தேவையில்லை, இந்த பக்கம் கண்டிஷன் இதாக இதை அப்படியே தான் இருக்கும், ஏன்னா இங்கே தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இங்கே செக் பண்ண பார்க்கும், 6 தான் பெருசு. இப்போ பேரண்ட்டோட செக் பண்ணோம், அப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ், அப்போ அங்கே 6 தான் மாறிடும், இங்கே 1 மாறிடுச்சு. இப்போ இது மேலே போகும், இங்கே 2 செக் பண்ணோம், இதுதான் பெருசு. இது பேரண்ட்டோட செக் பண்ணோம், அப்போ ஃபால்ஸு. ஓகே, அப்போ திருப்பி வந்து இங்கே இது பார்க்கும்போது இதான் சரிசு. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. ஐ மீன் ஜீரோ பேஸ் இண்டெக்ஸில் ஜீரோ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் வந்து, இப்போ செகண்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இண்டெக்ஸ் 1 பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் 1 இது 2. ஓகே, யா சாரி, இந்த வேல்யூ இதே தான் பார்க்க காண்பேன். இப்போ செகண்ட் இது இண்டெக்ஸ் 2. இப்போ இதான் ரூட் நோடு, இதெல்லாம் எடுத்துக்கவே இருக்காது, இதான் ரூட் நோடு. இப்போ ரூட் நோடை வச்சு கம்பேர் பண்ணுது, எது பெருசு, இதான் பெருசு. அப்போ இங்கே வருது, இதான் ரூட் நோடு. இப்போ என்ன பண்ணுது, இதை கம்பேர் பண்ணும், 10 தான் பெருசு. அப்போ 10 போய்ட்டு 5 மாறிடும், இங்கே வந்து 10 மாறிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணி இது ரெண்டு கம்பேர் பண்ணிக்கிறோம், சைல்ட் நோட் வித் பேரண்ட்டோட கம்பேர் பண்ணோம். அப்போ இங்கே 10 வந்துருச்சு, இங்கே 2 வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். திருப்பி வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ இது செக் பண்ணோம், 2 இல் 3 பெருசு, இதை 3 பெருசு. அப்போ இதுக்கு வரும், இது என்ன பண்ணோம், ஓகே, இது என்ன பண்ணோம், இதில் எது பெருசு பார்க்க, இப்போ 8 பெருசு. இப்போ இங்கே வந்து ஓகே சாரி 3 வந்து 7 மட்டும் தான் இருக்குது, 2 5 8 இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும், நான் மாற்றிட்டேன். ஓகே, 3 செக் பண்ணது, 3 7 தான் பெருசு. இப்போ இங்கே வந்து 3 மாறிடுச்சு, இங்கே வந்து 7 மாறிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ 2 செக் பண்ணது, 10 இங்கே இருக்குது. இப்போ 10 பெருசு, கரெக்டாக கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்போ இண்டெக்ஸு 2 போகும், 0 0 1 2 போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், இப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன், நம்ம 5 வாட்டி தான் பார்ப்போம் சொன்னேன். ஐ மீன் 5னா 0 1 2 3 4 வரைக்கும் பார்ப்போம். 0 1 2 அடுத்து 3 பார்ப்போம், 4 இதோட முடிஞ்சு. அப்போ இதோட சைல்டு முடிஞ்சு, பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா சொன்ன மாதிரி டிவைட் பை 2 போட்டோம்னா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இண்டெக்ஸு நம்ம வருஷப்படி பார்த்துருக்கோம், ரிவர்ஸில் பண்ணால். அப்போ பார்க்கும்போது பெருசு இங்கே வந்திருக்கு. இப்போ ஜீரோ பேஸ் இண்டெக்ஸில் மட்டும்தான் கம்பேர் பண்ணும்போது பெருசு மேலே போகும். ஆனால் பட்
இங்கே பெருசாக இருக்கும்போது நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியாது, ஸ்மாலாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பண்ணுற தப்பு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸுன்னு பார்க்கும்போது பெருசில் மேக்ஸாக மேலே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹீபிஃபையாக பார்த்தீங்கன்னா ஹீப் ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா ஃபால்ட். ஏன்னா அது ரூட் நோடு செக் பண்ணி பாருங்களேன், ரூட் நோடு அதோட செக் பண்ணி பார்க்கும் பெருசு, ஆனால் மேலே போகல. ஏன்னா நம்ம வருஷப்படி செக் பண்ணி மாற்றிட்டு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து தப்பான ஆன்சர் கிடைக்கிது. ஸோ அதனால் ரிவர்ஸ் பேஸ்ட் இண்டெக்ஸிங் ஈஸி. அது ரிவர்ஸ் பேஸ்ட் இண்டெக்ஸிங் எப்படின்னு சொல்கிறேன், யா ஏன் ரிவர்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டே கீழேருந்து செக் பண்ணுவோம், ரிவர்ஸில் செக் பண்ணுவோம். சப்போஸ் பெருசு இருந்தால் கூட செக் பண்ணிட்டே வரும்போது பெருசில் மேலே போவோம், அடுத்து திருப்பி பெருசு மேலே போவோம், அடுத்து ஜீரோ பேஸ்ட் பார்க்கும்போது மொத்தமாக டோட்டலாக கம்பேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு பார்த்தா புரியும். இப்போ ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஷன் சி ரிவர்ஸ் இண்டெக்ஷன். இப்போ ஜீரோ அஞ்சுது பார்ப்போம், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ ஃபோர் பார்க்க போகிறோம், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர். இதோட சைல்டு முடிச்சு இப்போ என்ன பண்ணும், இதான் பேரண்ட்டு, இதான் சைல்டு. இப்போ பேரண்ட் கம்பேர் பண்ணி பிரிச்சிருச்சு, அப்போ வந்து மூணு ஏழு. இப்போ திருப்பி கம்பேர் பண்ணணுமா, ஏன்னா அது கீழே ஒரு பேரண்ட்டு சைல்டு, சைல்டு கீழே ஒரு சைல்டு இல்லை, அப்போ அது வேஸ்ட்டு. ஐ மீன் செக் பண்ண முடியாது, அவ்வளோதான் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் ஃபோர் முடிச்சாச்சு. இப்போ இண்டெக்ஸ் த்ரீ போகும், ரிவர்ஸ் இண்டெக்ஸ் த்ரீ இது. இப்போ இப்போ டென் எயிட் மேலே போகாது கைஸ், ஏன் மேலே போகாதுன்னா நம்ம ஜீரோ பேஸ் இண்டெக்ஸிங் பண்ணல, சாரி இண்டெக்ஸ் ஜீரோவுக்கு பார்க்கல. இண்டெக்ஸ் ஜீரோ பார்த்தா தான் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு மேலே போய் திருப்பி ஜீரோலேருந்து கண்டிஷன் வரதான் செக் பண்ணுவோம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் வந்து இதுக்கு பார்க்குறதுனால இது செக் பண்ணோம், இது தப்பாக இருந்துச்சுனா ஃபால்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ செக் பண்ணோம், கண்டிஷன் கரெக்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆகும். இண்டெக்ஸிங் பார்க்குறோம், ரிவர்ஸில் பார்க்குறோம். இப்போ அஞ்சு பார்க்குறோம், இண்டெக்ஸ் த்ரீ பார்க்குறோம். இப்போ அஞ்சு இது வந்து பெருசு, அப்போ கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம், அஞ்சு பத்து சேஞ்ச் ஆச்சு. இப்போ திருப்பி இங்கே தான் இருக்கும். இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணோம், இது பெருசு, இது வந்து பேரண்ட்டோட பெருசா இல்லை, அப்போ இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ இண்டெக்ஸ் டூ போகிறோம், இண்டெக்ஸ் டூ இதுக்கு போகிறோம். இண்டெக்ஸ் டூ போகும்போது இது செக் பண்ணி அப்போ வந்து ஃபோராக போயிட்டு இங்கே நைனாக மாறிடும். இப்போ இது செக் பண்ணுவோம் திருப்பி ஒரு வாட்டி, சைல்டு ஃபோரில் எது பெருசு, சிக்ஸ் பெருசு, சிக்ஸ் வந்து பேரண்ட்டோட பெருசா இல்லை, அப்போ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்போ இண்டெக்ஸ் ஒன்றுக்கு போகுது, இதுதான் இண்டெக்ஸ் ஒன்று, இது ஜீரோ. இப்போ இது செக் பண்ணுது பத்தில் ஏழு, எது பெருசு, பத்து பெருசு. ஓகே அப்போ பத்து மேலே என்ன பண்ணி விட்டோம், பத்தில் மூவ் பண்ணி விட்டுரும். எல்லாமே உங்களுக்கு இதிலே பண்ணி முடிச்சிருக்கானே, இண்டெக்ஸ் ஃபுல்லும் தனித்தனியாக போடாமல். இப்போ பத்து பெருசு. அப்போ இப்போ ரூட் நோடு எதுக்கு போகும், டூக்கு போயிடும், டூ செக் பண்ணி பார்க்கும் எது பெருசு. இப்போ இதான் பெருசு, அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிற எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், டூ எயிட். ஓகே இப்போ திருப்பி இண்டெக்ஸ் இதில் இருக்க ஒன்றில் இருக்குது, அப்போ ரூட் நோடு தான். அப்போ திருப்பி கம்பேர் பண்ணுவோம், எயிட்டில் எது பெருசு, எயிட் பெருசு, இது பேரண்ட்டோட பெருசாக இல்லை. அப்போ திருப்பி இது ரூட் நோடாக போகும், இது வந்து செக் பண்ணி பார்க்கும் இல்லை, அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ பேஸ் இண்டெக்ஸ், சாரி ஜீரோ பேஸ் இண்டெக்ஸ் இல்லை, ஜீரோ இண்டெக்ஸ் வருது. ஜீரோ பேஸ் இண்டெக்ஸ் வந்து ஹீப் கீழே தான் யூஸ் பண்ணுவோம், அது என்னன்னு சொல்லிட்டு தான் தெரியாமல் இதை உடல் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஜீரோ இண்டெக்ஸ் வருது. இப்போ இதை என்ன செக் பண்ணும், இதை செக் பண்ணும், இது பெருசு, பத்து தான் பெருசு. அப்போ இது போய்ட்டு இது பண்ணிக்கிட்டோம். அப்போ இதான் வந்து அட் நோடு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணது அது பேரண்ட்டாக மாதிரி இருப்பேன். இப்போ இது கம்பேர் பண்ணு, எது பெருசு, எட்டு பெருசு. இப்போ எட்டாக மாட்டிட்டு இங்கே வந்து ஒன்றா போயிடும். இப்போ எது பெருசு, இப்போ இதான் பேரண்ட் நோடு, இது கம்பேர் பண்ணும் சைல்டோட, சைல்டில் எது பெருசு, அஞ்சு பெருசு. அப்போ அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஒன்று போயிட்டு அஞ்சு வந்துருச்சு. இப்போ ஓகே இப்போ திருப்பி எடுக்கும். இப்போ இதான் வந்து பேரண்ட்டு, இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வருது, லூப் ஆகிட்டே இருக்கும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். இப்போ பத்து, அப்போ இதில் எது பெருசு, ஒம்பது பெருசு. ஒம்பது செக் பண்ணி பார்க்கும், ஒம்பது இதோட பெருசில். அப்போ இதான் பேரண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இது செக் பண்ணி பார்க்கும், இப்போ கரெக்டாக இருக்குது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஸ்ட்டு போட்ட மாதிரி நம்பர் பண்ணுங்கள், டென் எயிட் நைன் ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் நைன். இப்போ இதான்
ஈபி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சது, ஈபி பை மேக்ஸ் வச்சு முடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்ச லிஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 10, 8, 9, 5, 7, 4, 6, 1, 2, 3 பார்த்தீங்களா, ஈபிஎஃப்ஐ மேக்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஷிஃப்ட் ஆஃப் மேக்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ சேம் ப்ராசஸ் உங்களை நான் பண்ணி காட்டுறேன். இது ஈபிஎஃப்ஐயில் பண்ணது நம்ம உங்களுக்கு தெரியும், ஈபிஎஃப்ஐயில் தான் பண்ணியிருக்கோம். சரி, ஈபிஎஃப்ஐ மேக்ஸில் பண்ணியிருக்கோம். இதே வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆஃப் மேக்ஸ் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சேம் ப்ராசஸ், ரிவர்ஸ் பர்சன்டேஜ். ஏ பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ட் கொடுத்தேன், இப்போ மட்டுப்படி கட்டிச்சு. இப்போ டாட் ஈபிஎஃப் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஷிஃப்ட் ஆஃப் மேக்ஸ். இப்போ வந்து நம்ம ஏக்கமாக ஜீரோ பேக்ஸ் நான் சொன்ன ரிவர்ஸ் பண்ணாமல் ஜீரோ அதே உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பண்ணுறோம், இது வந்து லூப் நிறைய வாட்டி பண்ணணும், கண்டிஷன் எல்லாம் ஓ இதாகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். அது எப்போ சேஞ்ச் ஆகாமல் இருக்கோ, இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு, இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு, இங்கே சேஞ்ச் ஆகலை, லைக் இதோட முடிஞ்சு. இப்போ வந்து சேஞ்ச் ஆகலை, இப்போ 7 தான் பெருசு. இப்போ இண்டெக்ஸ் இப்போ ஜீரோ கொடுத்து எத்தனை வாட்டி இண்டெக்ஸ் பண்ணணும், இது வந்து 4 வாட்டி 4 டைம், மொத்தம் 5 டைம்ஸ், அது 4 வாட்டிக்கு பண்ணணும். இப்போ 1 ஓகே முடிஞ்சு. இப்போ 2 இண்டெக்ஸ் 2 போகிறோம். இப்போ இண்டெக்ஸ் 3க்கு போகிறோம். இப்போ இண்டெக்ஸ் 4 போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே பார்த்ததில் தப்பு பண்ணோம்ல, இங்கே 7 இன்ச்சு, இங்கே 10 இன்ச்சு, சேம் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இண்டெக்ஸ் வந்து நம்ம ரிவர்ஸில் பண்ணாமல் பண்ணோம்னா, இப்போ இதே வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து மேக்ஸ் இருக்காமல் இண்டெக்ஸ் ரிவர்ஸில் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு 10 வந்துருச்சு நம்ம பண்ண மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இண்டெக்ஸ் 4 கொடுத்து 3க்கு போகிறோம். இப்போ 2க்கு போகிறோம். இப்போ 1க்கு போகிறோம். இப்போ 0 பார்த்தீங்கன்னா தெரியும், 10, 9, 7, 8 ஓகே மாறிடுச்சு. ஆக்சுவலி நம்பர் மாறின ஒன்று ஆனால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன், இதில் வந்து நம்பர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே 10, இங்கே 8 இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்குது. யா இன்னொரு டைம் பண்ணி முடிக்கணும் நம்ப பண்ணிட்டு சம் ப்ராசஸ் வந்து இங்கே ப்ராப்ளம் மட்டும் திருப்பி நான் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5 கரெக்டாக இருக்குது. சாரி, யா ஓகே ஓகே சொல்ல மாட்டேன். இங்கே வந்து நம்ம 4 தான் இருக்கணும். ஏன்னா 5 கொடுத்தா கூட உங்களுக்கு மாறாது, 5 கொடுத்தா சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் 4 வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிஷன் நீங்கள் வந்து இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. யா ஷிஃப்ட் அப் மேக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ பொசிஷன் வந்து நான் 5 கொடுக்குறேன், அது ஸ்டார்டிங் பொசிஷன் 5 எடுத்துக்கிறோம். இப்போ வந்து சைல்டு போஸ் எடுத்துக்கிறோம், சைல்டு போஸ் வந்து 5னா 5 × 2 = 10 + 11 சைல்டு 11 இண்டெக்ஸ் 11 இருக்கா, நம்ம இண்டெக்ஸ் மேக்ஸிமமே 10 தான், அது 11 சேஞ்ச் ஆகாது, ஃபால்ஸ் ஆகும், திருப்பி ஷிஃப்ட் டவுன் போகும், அங்கே போய்ட்டு பார்க்கும், அங்கேயே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதா சேஞ்ச் ஆகாது அப்படியே இருக்கும். ஸோ கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் எனக்கு அப்போ ரிசல்ட் சரியாக கிடைக்கலனா, நான் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கோம் கரெக்டாக செட் ஆகிற வரைக்கும். சப்போஸ் நம்ம ஒரு வாட்டி பண்ணி முடிச்சு அடுத்து போனால் நம்பர் சேஞ்ச் ஆயிரும், ரெண்டு மாதிரி பண்ணால் கரெக்டாக. 1, 2, 0 ஓகே கம்பேர் பண்ணி பார்ப்போம். சேம் நம்பர் தான் கிடைக்குது, 10, 9, 7 ஓகே பார்ப்போம். 10, 9, 7 யா ஓகே, இருந்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக ஆகுது. எப்படி சொல்கிறேன்னா, ஆன்சர் வந்து ஒரே மாதிரி மாறலாம், ஏன்னா வந்து ஆன்சர் நம்பர் கொடுக்குற வரிசை பொறுத்து இருக்குது. யா
இன்னும் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து என்ன வருஷம் கொடுத்துருக்கோம், 1, 2, 3, 4 வருஷம் கொடுக்கல. நம்ம கொடுத்த வருஷம் வந்து 1, 4, 5, 3, 9, 6, 10, 8, 7 இந்த வருஷம் கொடுத்தனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி வந்திருக்கு. இது 1, 2, 3, 4 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கா தான் பார்க்கும். ஐ மீன் பேரண்ட் வந்து சைல்டோட சிறுசாக பெருசாக மட்டும்தான் பார்க்குமே தவிர அதர்வைஸ் 1, 2, 3 அந்த வரிசை எப்படி இருக்கா அந்த மாதிரி பார்க்காது. இப்போ வந்து நான் இந்த கண்டிஷனை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த வழி தான் கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இந்த வழி தான் கிடைக்கும், அது உங்களுக்கு கொடுத்து வச்சுருவேன். ஏன்னா உங்களுக்கு டவுட் வரலாம், நான் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கூட இதாகலாம். இப்போலாம் கரெக்டாக தான் இருக்கும். 1, 4, 5, 6, 7 இப்போ ஏ இண்டெக்ஸ் வந்துருச்சு. ஹிப் கியூ ஷிஃப்ட் அப் மேக்ஸ் இருக்குது. 8, 4, 4 பண்ணியாச்சு. இப்போ 3 போகிறோம். இப்போ வந்து 2 போகிறோம். இப்போ 1 போகிறோம். இப்போ 0 போகிறோம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சி வந்துருச்சு 10, 8, 9, 5, 7, 4, 6, 1, 2, 3. இப்போ நான் சொன்ன மாதிரி கிடச்சேன், ஏன்னா வந்து ஆர்டர் மாறும். ஆனால் வந்து அது கண்டிஷன் ஹீப்பான கண்டிஷன் சொன்னேன் இல்லை, ரெண்டு கண்டிஷன் அது வந்து ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இருக்கணும். லைக் இங்கே நம்பர் மிஸ் ஆகிட்டு இங்கே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது கண்டிஷன் அது ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லை. ப்ளஸ் இன்னொன்று எந்த கண்டிஷன், பேரண்ட் மேக்ஸும் பார்த்தோம்னா பேரண்ட் வந்து மேக்ஸாக இருக்கும், சைல்டு மினிமம் இருக்கும். மினிமம் பார்த்தோம்னா பேரண்ட் மினிமம் இருக்கும், சைல்டு மேக்ஸாக இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இது பண்ணும். இப்போ வந்து மேக்ஸ் கண்டிஷன் பார்க்குறோம். அப்போ மேக்ஸ் கண்டிஷன் பேரண்ட் மேக்ஸாக இருக்கும், அப்போ கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இந்த கண்டிஷனை வந்து ஹீப் கியூவில் நம்ம பண்ணுறோம். சரி, ஹீப் கியூவில் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் மேக்ஸ் பண்ணுறோம். லைக் நீங்கள் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் டவுன் தான் யூஸ் பண்ணிக்க, ஷிஃப்ட் டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் அப்பில் வரலாம் யூஸ் பண்ண தேவை. ஷிஃப்ட் அப் அது என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டெக்ஸ் 4 கொடுக்குறீங்களா, இண்டெக்ஸ் இப்போ எண்ட் ஆஃப் த போஸ்ட் பார்த்து எண்ட் ஆஃப் த ஹீப் 10 ஷார்ட் போஸ்டிங்க வந்து நம்ம 4 கொடுக்குறோம். அதோட ஐட்டத்தை எடுத்துக்கிறோம், அதோட வேல்யூ எடுத்துக்கிறோம், அதை நியூ ஐட்டம் வச்சுக்கிறோம். ஹீப் ஆஃப் 4 வந்து எனது 5 வச்சுருக்கோம். லைக் இதை சொல்கிறேன், லைக் நம்ம இதில் சொல்கிறேன், இங்கே வந்து 3 இருக்குது. ஓகே, இங்கே வந்து இது வந்து 10, 4, 4, 4 இங்கே வந்து என்ன கொடுப்போம், அதோடய பொசிஷன் வந்து 3, அதோடய வேல்யூ என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 கொடுத்தாச்சு. இப்போ சைல்டு பொசிஷன் பார்ப்போம். சைல்டு என்ன சொல்லி ஃபார்முலா போட்டிருக்கு. அப்போ பொசிஷன் இன்ட்டு 2 + 1, அப்போ 4 × 2 = 8 + 1 = 9. அப்போ உங்களுக்கு 9th பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும், 0, 1, 2, 3 பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடச்சி பார்த்தீங்களா, இதோட பேரண்ட் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அது மூலம் இன்னும் சொல்ல முடியாது, தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன். சாரி கைஸ், இங்கே வந்து டிவைட் பை 2 போகிறோம்ல, அது வந்து பேரண்ட்டை கண்டுபிடிக்கிறது. சரி, அது எத்தனை பேரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்குது. இது வந்து எத்தனை பேரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கு, ரேஞ்சில் போட்டு 5 பேரண்ட்டுன்னு. இங்கே வந்து இது பண்ணுறது வந்து உங்கள் ஷிஃப்ட் டவுனில் பண்ணுறது வந்து அதோட பேரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா சைல்டு கண்டுபிடிச்சிட்டு அதோட பேரண்ட்டு தெரிஞ்சாலும் கம்பேர் பண்ணணும், அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணணும். நல்லது, அது நம்ம போவோம். அது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், யா ஓகே, நான் இப்போ ஷிஃப்ட் அப்பில் நான் போட்டு வச்சிருக்கேன். ஷிஃப்ட் டவுனில் ஷிஃப்ட் அப் மேக்ஸில் போகணும். ஓகே, இப்போ வந்து சைல்டு பொசிஷன் என்னது, சைல்டு பொசிஷன் 9, எந்த பொசிஷனும் 10. அப்போ கண்டிஷன் ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ வைல்டுக்குள்ளே வருது. இப்போ ரைட் பொசிஷன், அதோட ரைட் சைல்டு எடுத்துக்கணும், ரைட் சைல்டு பார்க்கும். இப்போ ரைட் வந்து 10 கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ரைட் சைல்டு இல்லவே இல்லை, ஆனால் 10 எடுத்துக்கிறோம். இப்போ செக் பண்ணி பார்க்கும் ரைட் பொசிஷன், அது வந்து எண்டு பொசிஷன் என்னது, எண்டு வந்து 10 வந்து 10 பெருசாக இருக்கா, சி 10 சிறுசாக இருக்கா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இல்லை. அப்போ இஃப்க்குள்ளே போகாது, அப்போ டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே கண்டிஷன் என்ன நடக்குதுன்னா, ஹீப் போஸ் பொசிஷன் கரெக்டாக என்ன இப்போ என்ன இருக்குது, பொசிஷனு 4 தான் வச்சுருக்கோம். நம்ம பொசிஷன் 4 தான் கொடுத்துருக்கோம்.
அது ஃபோரோட பொசிஷனில் ஹீப் சைல்டு பொசிஷன் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. சைல்டு பொசிஷன் என்ன இருக்குது, நைன் இருக்குது. ஹீப் நைன்னா என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா இங்கே செவன் ஸ்டோர் ஆகுது. அப்போ இங்கே செவன் ஸ்டோர் ஆகிடுச்சு ஹீப்போட. இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல வந்து செவன் ஸ்டோர் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்காதுல்ல, அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஹீப் பொசிஷன். அதை பார்ப்போம் கப்பலையா. இப்போ போஸ் கூட சைல்டு போஸ் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சைல்டு போஸாக மாற்றி விட்டாங்க. சைல்டு போஸ் வேல்யூ என்னது, ஒம்பது. அப்போ பொசிஷன் சீக்வல்ட்டு இங்கே வந்து நைன். இப்போ சைல்டு பொசிஷன் த்ரீ இன்னொரு சைல்டு பார்க்குறாங்க. இப்போ நைன் இன்ட்டு டூனா எயிட்டீன் ப்ளஸ் ஒன் நைன்டீன். இப்போ திருப்பி லூப்புக்குள்ளே போவோம். நைன்டீன் வந்து எந்த பொசிஷனோட பெருசாக பார்க்கும், பத்தோட பெருசா, சிறுசு சி பத்து சிறுசாக பார்க்கும். அப்போ பெருசு, அப்போ ஒயில் லூப் முடிஞ்சு அப்போ இங்கே வரும். அப்போ பொசிஷன் கடைசியான பொசிஷன் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, நைன் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஹீப் நைன்த்தில் வந்து நியூ ஐட்டம் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே த்ரீன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி விட்டுரும். இப்போ இங்கே என்ன போகுதுன்னா ஹீப்பு போகுது, ஹீப்னா அந்த லிஸ்ட் ஐட்டம் போகுது. ஸ்டார்ட் பொசிஷன் என்னது, இங்கே என்ன வச்சுருக்கோம், ஸ்டார்ட் பொசிஷன் ஃபோரில் தான் இருக்குது. இங்கே எதனால் சேஞ்சாக இருக்கா, இல்லை ஸ்டார்ட் பொசிஷன் ஃபோரு. இதோட பொசிஷன் பார்ப்போம். இப்போ கடைசி பொசிஷன் என்ன பொசிஷன், நைன். இப்போ இது வந்து ஷிஃப்ட் டவுன் போகுது, இதை வந்து அப்படியே நான் கட் பண்ணிட்டு இங்கே போய்ப்போம் ஷிஃப்ட் டவுன் மேட்ச் போய்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பொசிஷன் வந்து இது. இப்போ ஹீப்போட பொசிஷன் அது நைன், அதோட ஐட்டம் என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ வந்து அதோட ஐட்டம் வந்து த்ரீயாக இருக்குது. ஆக்சுவலி மாற்றிடுறேன் உங்களுக்கு, அப்போ ஈஸியாக புரியும். இப்போ த்ரீயாக இருக்குது, அந்த த்ரீ ஐட்டம் நியூ ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுச்சு. இப்போ செக் பண்ணுது பொசிஷன் என்னது, நைனு. ஸ்டார்ட் பொசிஷன் ஃபோரு, கண்டிஷன் பொசிஷனாக பெருசாக இருக்குது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்போ பேரண்ட் பொசிஷன் என்ன பண்ணுது, பேரண்ட் பொசிஷனை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பேரண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பேரண்ட் பொசிஷன் மைனஸ் ஒன், பொசிஷன் மைனஸ் ஒன் என்னது, நைன் மைனஸ் ஒன் எயிட். இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் அந்த ஆப்ரேட்டர் மாதிரி வரும். எயிட் வந்துருச்சு, எயிட் இப்படி போட்டிங்க ஒன், அப்போ அதோட ஃபோர் வந்துருச்சு. அப்போ இதோட ஃபோர் நினச்சவங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக இதோட பேரண்ட் கட்டி கொடுத்துருச்சு. அப்போ பேரண்ட் வேல்யூ, பேரண்ட் பொசிஷன் எடுத்துகிட்டு அதோட பேரண்ட் வேல்யூ எடுத்துச்சுக்கிறது. இப்போ பேரண்ட் வந்து நியூ ஐட்டம், இங்கே நியூ ஐட்டம் என்ன வந்துருக்கு, த்ரீ வந்துருக்கு. பேரண்ட் வந்து செவன் வந்துருக்கு. இப்போ செக் பண்ணுதுங்க, செவன் வந்து சிறுசாக இருக்கா மூணோட, இல்லை. அப்போ ஃபால்ஸு. அப்போ லூப் க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்பயும் போல் ஹீப்போட பொசிஷன் அது நைன், அதில் வந்து நியூ ஐட்டம் என்ன த்ரீ இயர்ஸ் ஸ்டோர் ஆகிடுச்சு. எப்பயும் போல் சப்போஸ் கண்டிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணி விட்றோம், சேஞ்ச் பண்ணி அதோட வேலையை மாற்றி விட்டு அதோட செக் பண்ணுறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா ஷிஃப்ட் அப்பில் வந்து என்ன பண்ணுறோம், கீழே உள்ளதை மேலே கம்பேர் பண்ணி நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து உள்ளப்போ முடிஞ்சு சப்போஸ் இது வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ், இது கீழே சைல்டு, கீழே சைல்டு இல்லை, அதனால் தேவையில்லாது, அந்த தேவையில்லை. இது இதுக்கு பார்க்கும்போது நம்ம கீழேருந்து மூவ் பண்ணுறோம், திருப்பி கீழேருந்து மூவ் பண்ணுறோம், கீழேருந்து மேலே மூவ் பண்ணுறோம். அப்போ வந்து ஓகே முடிஞ்சிட்டு சப்போஸ் இங்கே ஊடால் ஒரு பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து மூவ் பண்ணி விடணும்ல. லைக் ஸ்மால் நம்பர் இருக்குது, அது வந்து சைல்டோட கம்பேர் பண்ணும். ஏன்னா வந்து இப்போ எப்படின்னா இப்போ பத்து எட்டு, இங்கே வந்து சப்போஸ் ஒன்று பதினொன்று இருக்குது, எட்டு இங்கே பதினொன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணும், ஷிஃப்ட் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஏன் ஷிஃப்ட் அண்ட் ப்ராசஸ் சேர்ந்து நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ பதினொன்று பார்க்கும், கம்பேர் பண்ணோம், பதினொன்று இங்கே போயிடுச்சு. பதினொன்று போயிடுச்சு, இங்கே வந்து எட்டு வந்துருச்சு. இப்போ ஷிஃப்ட் அப் வந்து மேலே போகிறத மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணும், கீழே அது கீழே சைல்டு வந்து பெருசாக இருக்கா, சாரி சாரி அது கீழே மச்சு நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா, இதை முடிச்சு திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து கீழே வரும்னு சொன்னீங்களா, அது வந்து டவுன் ப்ராசஸ், ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ் மூலமாக ஹெல்ப் ஆகி மருது. ஓகே, இப்போ லெவன் வந்து கம்பேர் பண்ணும், ஏன்னா மேலே போதான் பார்க்கும், ஷிஃப்ட் ப்ராசஸ் நடக்குது மேலே தான் மட்டும் பார்க்கும். இப்போ கம்பேர் பண்ணும், இதோட வந்து இதுதான் பெருசு, இது வந்து சிறுசு. இப்போ லெவன் இங்கே டூ போயிடுச்சு, இப்போ இது கம்பேர் பண்ணி இங்கே லெவன் ஆயிடுச்சு, இங்கே ஒன் ஆயிடுச்சு. இப்போ ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ் நடக்கும். இப்போ இதான் நம்மளுக்கு வந்து இந்த நோடு. இங்கே இல்லை இல்லை, ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம என்ன கடைசி பொசிஷன் கொடுத்தோமோ அந்த பொசிஷன் அங்கே போயிடும். அப்போ கம்பேர் பண்ணும்போது லைக் யா இதோட இது கம்பேர் பண்ணோம், இங்கேருந்து கம்பேர் பண்ணும். சாரி இப்போ இதான் இது பண்ணும்போது இது கம்பேர் பண்ணும். இப்போ இது வந்து இதில் பார்க்கும்போது யா ஓகே வெயிட் பண்ணுங்கள் யா கரெக்ட். இப்போ இது கம்பேர் பண்ணும்போது டென்னு பெருசாக இருக்குது. ஓகே ஆக்சுவலி வந்து இது ஷிஃப்ட் டவுன் மேலேருந்து தான் வரணும். எது பேரண்ட் எடுத்தோம் நம்ம வந்து, சாரி நம்ம பேரண்ட் எதுவுமே எடுக்காமல் சும்மா மூவ் பண்ணி வச்சிட்டோம், அது கரெக்டாக இருக்காது.
ஏதாச்சும் பேரண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பேரண்ட் எடுக்கும், ஐ மீன் இதான் ரூட் நோடு. இப்போ இதை பார்க்குறோம், இப்போ இதை பார்க்குறோம் நம்ம. அப்போ எட்டு வந்து சிறுசுங்கிறது லெவன் வந்துச்சு. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சிறுசு டூ, ஓகே. இப்போ வந்து இதோட பொசிஷன் என்னது, ஜீரோ, சாரி த்ரீ ஒன் ஒன் பொசிஷன் ஒன்று. இதோட வேல்யூ இங்கேருந்து பார்த்தோம்னா ஷிஃப்ட் எங்கே இருக்குது, ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ். இந்த பொசிஷன் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக சொல்ல முடியாது, எனக்கு ஒரு ஃப்ளோவில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம மோர் டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ண மாதிரி டயக்ராமாக ட்ரை பண்ணால் மட்டும் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஒரு புதுசாக நாலஞ்சு வாட்டி அஞ்சு பத்து வாட்டி போனால் கூட உங்களுக்கு தான், சப்போஸ் நீங்கள் ஃபிஃப்டி டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணால் தான் இதோட டக்கு டக்குன்னு உங்களுக்கு இது வரும். ஆக்சுவலாக நம்ம டயக்ராமிக்கல் ஜஸ்ட் அந்த கான்செப்ட் எப்படி தான் சொல்கிறேன். இப்போ ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ் நடக்குது. அப்போ வந்து என்ன பொசிஷன் எடுக்கணும்னா, இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன் போகும்போது ஃபோர்த் நைன் போச்சு, நைன்த்து பொசிஷன் போச்சு, கடைசியான பொசிஷன் போச்சு. நம்மளுக்கு கடைசி உள்ள பொசிஷன் வந்து நம்மளுக்கு இது கம்பேர் பண்ணும்போது இதான் மாறிச்சு. அப்போ இந்த பொசிஷன் போகும், இது வந்து என்னது எயிட் பொசிஷன், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் பொசிஷன். அப்போ எயிட்டுக்கும் ஒன்றுக்கும் கம்பேர் நடக்கும். எயிட்டுக்கும் வந்து இங்கே வந்து ஒன் எயிட்டுக்கும் கம்பேர் நடக்கும். அப்போ வந்து நியூ ஐட்டம் எடுத்துக்கிடும், அந்த எயித்து பொசிஷன் என்ன இருக்குது, எயிட்டு தான் இருக்குது. அப்போ எடுத்துக்கிடும், இப்போ பொசிஷன் செட் பண்ணுது, எயிட்டோட ஸ்டார்டிங் பொசிஷன் ஒன்று கரெக்டு. இப்போ பேரண்ட் பொசிஷன் எடுத்து, இதோட பேரண்ட் வந்து எடுத்துக்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்துக்கிடும். அப்போ அந்த பேரண்ட் எங்கே இருக்குது, ஓகே எட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பேரண்ட் எடுத்துக்கிடுச்சு, ரெண்டுன்னு வந்துருச்சு. இப்போ கம்பேர் பண்ணும், ரெண்டு வந்து ஓகே பேரண்ட்டு ரெண்டு வந்து எட்டோட பெருசான்னு பார்க்கும். யா பெருசு, அப்போ வந்து சேஞ்ச் பண்ணிடுது உடனே, தெரியுதா ஏன் ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ் நடக்குது. நம்ம வந்து கீழேருந்து பெருசை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம், சப்போஸ் அடுத்த பெருசு இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸில் மூலமாக நம்ம எடுக்கிறோம். ஷிஃப்ட் ப்ராசஸில் வந்து இருக்கிற பெருசு வந்து ஃபஸ்ட்டு ஒன் ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் திருப்பி வந்து இந்த பேரண்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து எட்டு மேலே போயிடும், ஷிஃப்ட் டவுன் ப்ராசஸ் மூவ் ஆகுது. இப்போ டூ எங்கே இருக்குது, யா இப்போ வந்து ஹீப் பொசிஷன் வந்து பேரண்ட் வந்து இப்போ திருப்பி சேஞ்ச் ஆச்சு, அது ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு, திருப்பி பொசிஷன் இப்போ கண்டினியூ கொடுக்காங்க, திருப்பி லூப் நடக்கும். திருப்பி அடுத்து வந்து இதே மாதிரி தான் சேம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ஒரு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஹீப்போட அலகாதமும் தெரியும் உங்களுக்கு, ப்ளஸ் எப்படி ஒர்க்கானு தெரிஞ்சுக்கணும். லைக் இதை தான் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, என்னடா வீடியோ போது நிற்காதீங்க, ஒன்றும் கிளியர் கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுக்கீங்க. சப்போஸ் இனி தப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன நான் தெரிஞ்சு மாடிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ வந்து ப்ராப்ளம் இதுக்குள்ள உள்ள ஃபங்க்ஷன் பார்ப்போம். இப்போ பார்ப்போம், இப்போ வந்து நம்ம ஹீபிஃப் மேக்ஸும் தெரியும் உங்களுக்கு, ஹீபி ஃபைவ் தெரியும், ப்ளஸ் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் மேக்ஸாக வந்து அந்த டயக்ராம் பார்த்தோம், நம்ம ட்ரையும் பண்ணி பார்த்துட்டோம், ப்ளஸ் ஹீப் புஷ்ஷு பார்த்துட்டோம். ஹீப் புஷ்ஷில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன், ஹீப் புஷ்ஷில் வந்து ஷிஃப்ட் டவுன் தான் நடக்கும். ஷிஃப்ட் டவுன் என்ன நடத்தும், பெருசை தான் கீழே கொண்டு போகும், பெருசை மட்டும் ஒரு கான்சன்ட்ரேஷன் நிற்கோங்க. ஷிஃப்ட் அப்னா பெருசை மேலே கொண்டு போகும், சிறு ஷிஃப்ட் டவுனா பெருசை கீழே கொண்டு வரும், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போ பெருசு கீழே கொண்டு வந்து ஷிஃப்ட் டவுன் ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும்போது நம்மளுக்கு தான் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஹீப் ட்ரை மேக்ஸில் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இது ஜீரோ பேஸ், இது ஜீரோ பேஸ் இண்டெக்ஸிங். ஜீரோ பேஸ் இண்டெக்ஸிங்னா ஹீப் புஷ் பாப், ஹீப் ரீப்ளேஸ், ஹீப் பாப், அதுக்கெலாம் வந்து ஜீரோ பேஸ் இண்டெக்ஸாக ஜீரோ தான் எடுக்கும். எது ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கோ அது தான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்கள் ஹீபி ஃபைவ் வெறுமனா ஹீபி ஃபைவ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன நம்பராக இருக்கும், அப்போ சின்ன நம்பர் வந்து தூக்கி விட்டுட்டு பெரிய நம்பர் ஆட் பண்ணும். இதே ஹீபி ஃபைவ் மேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எப்போ வந்து பண்ணி காட்டுறேன், ஹீப் கியூ, ஹீப் பாப், ஹீப் பாப் போட்டு ஏழை வந்து ஏழை வந்து நான் ஏழை மட்டும் ஒரு வேலையை தூக்குறேன். இப்போ பத்து போயிடுச்சு, அப்போ ஏ பார்த்தீங்கன்னா யா அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஷிஃப்ட் அப் இருக்குது, அப்போ பெருசு மேலே கொண்டு வரும். இப்போ திருப்பி அடுத்தது வந்து எட்டு இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இதோட கண்டிஷன் நீங்கள் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் போட்டி உங்களுக்கு தப்பாக தெரியும், அடுத்த பேர்ஸ் இதுன்னு தெரியும், ஆனால் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் போட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். எட்டு பேர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு வந்துருக்கு, யா
அஞ்சு ஆக்சுவலி வந்து தப்பு தான் ஆக்சுவலி, ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக் மாடிஃபை ஆகுது ஏன்னா ஷிஃப்ட் அப் ஒன்றுமே நடக்கும். அதனால் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் நடக்கும். இப்போ வந்து நீங்கள் ஹீப் அப் பண்ண போறீங்கன்னா ஹீப் இஃபை பண்ணி எல்லாம் கண்டிஷன் சிறுசு பெருசு தான் மாற்றிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து சின்னதை வச்சுட்டு மேக்ஸிமம் தூக்குன்னு நினச்சி அதை பண்ணிங்கன்னா சின்ன ஃபஸ்ட் போகும். அதுக்கப்புறம் இதே வந்து பெருசாக தான் தூக்குனுச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீபி மேக்ஸ் இருக்கும், ஆனால் வந்து சாரி ஹீபி மேக்ஸ் இருக்கோம், நம்ம மேக்ஸ்னால் அது ஒரு வேல்யூ ஹீபி மேக்ஸ் இருக்கும். பட் நம்ம வேல்யூ தூக்குறது வந்து சின்ன வேலையை தான் தூக்குறோம், அது வந்து ஒவ்வொரு ஆட்டில் பை சின்னது திருப்பி கொண்டு வருது. அதனால தான் இப்படி நடக்குது, இங்கே பார்த்தா தெரியும். இதே வந்து நீங்கள் வந்து பெருசு தூக்குறோம்னா மட்டும்தான் ஹீப் பாப் மேக்ஸ் யூஸ் பண்ணும், அது பெரிய வேலையை தூக்கி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீப் பாப் மேக்ஸ். இப்போ ஏன் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் வேலையை தான் தூக்கும், ஏன்னா அது பெருசு இல்லை. என்ன பண்ண தெரியுமா ஹீப் பாப் மேக்ஸ் நான் சொல்கிறேன், ஹீப் பாப் மேக்ஸ் ஃபஸ்ட்டு மொதல் வேலையை தூக்கி விட்டக்கப்புறம் அடுத்து வந்து சிட்டப் மேக்ஸ் பண்ணும், எது பெருசோ அதை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஹீபி ஃபை யூஸ் பண்ணிக்கோங்க, ஹீபி ஃபை மேக்ஸ் யூஸ் பண்ணி பெருசாக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் நடத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோவாக இருக்கும். தேவையில்லாமல் ஹீபி ஃபை வச்சு சின்ன நம்பர் ஆக்கிட்டு அது பெரிய நம்பர் தூக்குறீங்கன்னா சின்ன நம்பர் உங்களுக்கு தேவையில்லாமல் போகும். அதனால் ஏதோ கரெக்டாக வேணுமோ அதை கரெக்டாக பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஏ வந்து பெருசு முன்னாடி வர பார்க்கும், இப்போ நான் வந்துருச்சு இல்லை ஆறு மணிக்கு ஆர்டர் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து பெருசு ஃபுல்லு முன்னாடி வர பார்க்கும். ஏதோ ஒவ்வொன்றா தூக்க தூக்க இப்போ சிக்ஸ் முன்னாடி வந்துருச்சு, ஓகே இப்போ செவன் நடந்துச்சு. ஏன்னா அந்த ஷிஃப்டப் வந்து பொருளாக தான் நடக்கும். ஹீபி ஃபைல மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீபி மேக்ஸ் ஹீபி ஃபைல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் லேபில் போட்டு பண்ணுறாங்க, அதனால தான் நடக்குது. சப்போஸ் இங்கே ஃபார் லேபில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் சேம் எல்லாமே ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. லைக் இதான் ஹீப் ஆப் ஹீப் ஆப் மேக்ஸ் அப்படியா ஹீப். இப்போ ஹீப் புஷ் தெரியும், ஹீப் பாப் தெரியும், ஹீப் பாப் மேக்ஸும் தெரியும். இப்போ வந்து ஹீப் புஷ் பாப் புஷ் பாப் வந்து பார்ப்போம். இப்போ வந்து வந்து ஏ வந்து இது இருக்குது, இப்போ வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம், சின்ன நம்பர் தூக்கி விட்டு பெரிய நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி ஹீப் 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 புஷ் பாப். இப்போ ஏல வந்து நம்ம ஒரு பத்து ஸ்டோர் பண்ணுறேன், அப்போ வந்து ஜீரோ பெஸ்ட் இண்டெக்ஸ் தூக்கி விட்டுருவோம், ஆனால் சிறுசாயிரம் பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது. சின்னதை ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுறோம், பெரிய வேலையை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நான் பெருசு சின்னதை ஸ்டோர் பண்ணால் கூட எனக்கு யாரும் அது தூக்கி விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ வெளியே அனுப்பிச்சி விட்டுருச்சு, ஏன்னா ஒன்னோட சிறுசு அது, அப்போ அதை வெளியே அனுப்பிச்சி விட்டுரும். ஸோ இந்த பெருசை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துக்கிட்டே வரும், சிறுசை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். அதான் புஷ் பண்ணி ஒரு இதை பார்ப்பணும், புஷ் பண்ணுறது வந்து பெரியதை தான் புஷ் பண்ணும், பாப் பண்ணுறது வந்து சின்னதை பார்ப்பணும். சப்போஸ் நம்ம புஷ் பண்ணும்போது சின்னதை கொடுத்தோம்னா அதே வந்து பாப் பண்ணி விடுறோம். இதான் ஹீப் புஷ் பாப், இந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஹீப் ரீப்ளேஸ்னா ஓகே ஹீப் கியூஆர் ஹீப் ரீப்ளேஸ் ஏக்கமாக ஒரு பதினொன்று கொடுப்போம், அப்போ சின்னதை தூக்கி விட்டுரும். இப்போ வந்து நம்ம ஒன்று கொடுத்தோன்னா எனக்கு அடுத்த சின்னது தூக்கி விட்டுரும், ஏன்னா வந்து இதுலேயும் சேம் சிறுசு தான் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு வைக்கிறி, அப்போ ஏ பார்த்தீங்கன்னா அடுத்து அது முன்னாடி வந்துருச்சு, ஏன்னா ஒன்றோட இது. இப்போ நான் பன்னெண்டு வைக்கும்போது எனக்கு சொன்ன மாதிரி ரெண்டு பேச்சு, இது சேம் கண்டிஷன், சின்ன நம்பரை தூக்கிட்டு பெருசாக ஸ்டோர் பண்ணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீப் ரீப்ளேஸ் மேக்ஸ் இருக்கும், இது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு மேக்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிடும், மேக்ஸை தூக்கி விட்டு சின்ன நம்பர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவளுக்கு நம்மளுக்கு ப்ரோக்ராம்க்கு ஏற்றபடி சிறுசு பெருசு வைக்கிறக்கானே வச்சுருக்காங்க. அல்காரதமில் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக தமிழ் தெரில, ஓகே. வேறு என் லார்ஜ் என் ஸ்மாலஸ் பார்த்துருவோம். இப்போ ஹீப் கியூ டாட் என் லார்ஜ் என் லார்ஜஸ்னா இருந்தால் எத்தனை லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம இதில் வேணுமோ எடுக்கிறோமோ அது பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ரெண்டு லார்ஜஸ்ட் நம்பர் வேணும், ஏழுலேருந்து பெரிய ரெண்டு நம்பர் எடுக்கணும்னா ரெண்டு பெரிய நம்பர் எடுத்து கொடுக்கும். எனக்கு வந்து அஞ்சு வேணும்னா இருக்கிற எல்லாம் எடுத்து கொடுக்கும், ஏன்னா நமக்கு இண்டெக்ஸ் இண்டெக்ஸே ஃபோர் தான் இருக்குது, த்ரீ தான் இருக்குது, அதுக்கு நான் அதுக்கு மேலே கொடுத்தாலும் இதுக்கு வரைக்கும் எடுத்து கொடுத்துருப்பேன். எனக்கு மூணு தானேன்னா ப்ளஸ் நம்ம மூணு இது லைக் இங்கே வந்து இண்டெக்ஸ் பேஸ் வரல ஒன் டூ த்ரீ வருது. இதே இந்த ஸ்மாலஸ்ட் கொடுத்தேன் என் ஸ்மாலஸ்ட், இப்போ சின்னது வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும், எனக்கு ரெண்டு போதும் ஒன்று போதும், அப்போ அந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் என் லார்ஜஸ்ட்டு. இப்போ ஒன்று ஒன்று தான் பார்க்க வேண்டியது,
மெர்ஜ் மெர்ஜ் பண்ணியே ஒன்று இது பண்ணி காட்டுறேன். 1.3 6.4.5.6. இப்போ மெர்ஜ்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு லிஸ்ட்டை சேர்த்து விட்றது தான் மெர்ஜ். இப்போ ஹெல்ப் போட்டு மெர்ஜ் பார்த்தீங்கன்னா ஐட்ரபிள்ஸ் ஐட்ரபிள்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐட்ரேட்டர் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஐட்ரபிள்ஸ்னு வரணும்ல, அது ஐட்ரேட்டர் ஆகிற வேல்யூ மட்டும் தான் ஐட்ரபிள், இன்ட்டு இதெல்லாம் ஐட்ரபிளாக இருக்குது. ஸோ இது இன்னும் முக்கியமான சொல்ல மாட்டேன், ஹீப் கியூ போட்டுருங்கள. இப்போ இன்னொன்று இதுக்கு எனக்கு பூசன் பண்ணுறேன், ஹீப் கியூ டாட் ஹீப் புஷ் புஷ் பண்ணுறேன். ஹீப் புஷ் பண்ணி ஏழை டீல வந்து எனக்கு லிஸ்டிங் தான் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, இது ஆட் ஆகும். ப்ளஸ் இப்போ வெறுமனை ஒரு நம்பர் ஆகும்போது எனக்கு வந்து எரர் வரும். ஏன் எரர்னா லிஸ்ட்டோடு அது கம்பேர் பண்ணாது. நீங்கள் லிஸ்ட் நம்பர் அனுப்புனீங்க, அது லிஸ்ட்டாகவே எடுத்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் இதை அனுப்புனீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் நம்பர் அனுப்புனீங்கன்னா ஆட் ஆகும், பட் அது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக டிசாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா அது கம்பேர் பண்ணுவோம் ஒவ்வொரு, ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் மேக்ஸ் வச்சு ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்போ வந்து லிஸ்ட்டு அதை எப்படி கம்பேர் பண்ணுது, லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதாகி ஃபங்க்ஷன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீப் புஷ்ஷில் வந்து சிறுசு தான் வரும், அப்போ சிறுசாக முன்னாடி இருக்கேன் அது கம்பேர் ஆயிடுது. இப்போ 13 1 1 சிறுசு 2 இது. இப்போ வந்து நான் 0 கொடுத்துறேன், எனக்கு வந்து 0 முன்னாடி வரும் ஆகாது, பட் முன்னாடி வந்துருச்சு சாரி ஜி. ஓகே இங்கே சம் கம்பேர் ஆகினாலும் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ வந்து லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. டீல வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நான் திருப்பி -1 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே என்ன மாதிரி வேல்யூ கொடுக்கணும் சேம் ஐட்டம் அது மாதிரி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வேறு மாற்றினா கூட அது கம்பேர் பண்ண முடியாது, உங்கள் டோட்டல் இதே ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதை பார்த்து என்னென்னு பார்த்து பண்ணிக்கணும். ப்ளஸ் வேறு என்ன சொன்னால் மெர்ஜ் பண்ணணும். இப்போ பி இருக்குது சி இருக்குது, இப்போ மெர்ஜ் ரெண்டு தான் கொடுக்க போகிறோம். இப்போ பி கமா சி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணால் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணால் கூட இருந்துக்கலாம். ஸ்டோர் பண்ணுறது வந்துட்டுனா ஜெட் சிக்கோட்டு ஸ்டோர் பண்ணிட்டால் அது வந்து ஜென்ரேட்டர் மாதிரி தான் கொடுக்கும். அது ஜென்ரேட்டர் பார்க்காதவங்க பார்க்குவாங்க, அது என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஜென்ரேட்டர் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், லிஸ்ட்டும் போட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு ஃபார்ம் எப்படி எடுக்கலாம். சிம்பிள் மெத்தட், அதோட லிஸ்ட்டும் போட்டு இன்ஜெட் போட்டு எடுத்தால் முடிஞ்சிச்சு. ஒன்று வராது, ஏன்னா 1 வருஷம் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி வருஷம் பண்ணணும், அதுக்கு ஸ்டாக்ட் எப்படி போட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு, லிஸ்ட்டாக எல்லாமே கொடுத்துச்சு. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி விடுறத மெர்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட இல்லை எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஹீப் ஹிப் மேக்ஸ், ஹிப் ஹிப் பாப் மேக்ஸ், ஹீப் ரீப்ளேஸ் மேக்ஸ், ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் மேக்ஸ், இதான் இந்த ப்ராசஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஹீப் ஹிஃபை எல்லாமே ரன் ஆகுது. கொஞ்சம் முக்கியமானது எப்படி வந்து அந்த பீட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் ஆகுது முதற்கொண்டு இதான் வருது. ஸோ அது தெரிஞ்சுங்க. சப்போஸ் இந்த வீடியோ யாராவது ஸ்கிப் பண்ணி இதை பார்த்து புரியலன்னா திருப்பி ஒன்ஸ் மோர் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எனக்கு தேவை, இது மட்டும் எப்படி ஒர்க்காக தெரிஞ்சால் போதும், எனக்கு உள்ள நடக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கூட போய்க்கோங்க. அதுங்களோட விருப்பம் பொறுத்து எனக்கு எல்லாம் எப்படி ஃபங்க்ஷனாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். சப்போஸ் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹீப் அப் பார்த்தாச்சு, ஹீப் புஷ், ஹீப் புஷ் பாப், ஹீப் ரிப்ளேஸ், மெர்ஜ், ரன், லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள். எனி ஏதாச்சும் இருந்தால் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எனி சஜஷன்னாலும் கூட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.